கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று நான் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 18:10. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. கர்த்தர் இங்கே பவுலுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், நீ பயப்படாமல் பேசு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக கர்த்தருடைய பிள்ளைகளை துன்புறுத்துகிறாராக இருந்தார். ஆனால் கர்த்தர் அந்த பவுலை ஒரு நாள் தொட்டார் மற்றும் தன்னையும் பவுலுக்கு வெளிப்படுத்தினார். அப்பொழுதுதான் பவுல் இயேசுதான் கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டார். அந்த நாள் முதல் இயேசுதான் கிறிஸ்து என்று அநேகருக்கு அறிவிக்க தொடங்கினார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷ ஊழியத்தை செய்தார். சிலர் ஏற்றுக்கொண்டனர், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு எவ்வளவோ ஊழியத்தில் தடை வந்த போதும் அவர் இடைவிடாமல் சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிறவராக காணப்பட்டார். அநேகரை கர்த்தருக்குள் கட்டியெழுப்பினார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக அநேக இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். நாம் மத்தேயு 9:37 வாசிக்கின்றோம். அற்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆண்டவரை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் இன்று ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பவுலை போல அநேக ஆத்மாக்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த பயன்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போமா. பரிசுத்தம் வல்ல பிதாவே, உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை அறியாமல் இருக்கின்ற அநேகருக்கு உமது அன்பை நாங்கள் அறிவிக்க ஒரு பவுலை போல எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம்.